இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய கேப்டன் அமெரிக்காவிலேருந்து ஆரம்பித்து மார்வல் சினிமாவில் பல்வேறு படங்களை எடுத்த ரூசோ பிரதர்ஸ், அந்த ரூசோ பிரதர்ஸுடைய அடுத்த திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது, த கிரேமேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அமெரிக்காவாக நடித்த கிறிஸ் எவான்ஸ்லேருந்து ரயான் காஸ்லிங், ஆனாடி ஆரம்ஸோடு சேர்ந்து நம்மளுடைய சூப்பரான நடிகரான தனுஷும் நடிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் இந்த படத்தில் இருக்கார், அவருடைய ஃபஸ்ட் லுக்கில் என்ன ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு லுக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் வந்து அப்படியே வந்து அந்த முட்டி போட்டு ஒரு கார் மேலே நின்று வந்து அப்படியே ஏதோ விழுந்து அப்படியே டக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து, அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே வந்து அவருக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குங்கிறது தெரியுது. ஸோ சின்ன ரோலாக இருக்குமா அவருக்கு ஒரு வேலை அப்படின்னு யோசிக்கும் போது ஓரளவுக்கு நல்ல ரோல் தான் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே கன்ஃபார்ம் ஆகுது. நம்மளுடைய சூப்பரான நடிகருக்கு அங்கே கிடைக்கிற அங்கீகாரம், ஹாலிவுட் வரைக்கும் கிடைச்சிருக்க அங்கீகாரம் இது. அதே மாதிரி அவர் இங்கேருந்து பாலிவுட்க்கு போய் ராஞ்சனா நடித்த போதே அங்கே மிகப்பெரிய ஹிட் ஆகி அப்போவே 100 கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணார் அவர் தான் அந்த சமயத்திலே. ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காரு. பல்வேறு இடங்களுக்கு அவரோட வளர்ச்சியை பார்த்தா தனுஷ் அவர்கள் அவரோட நடிப்புக்கும் அவரோட திறமைக்கும் கிடைச்ச அங்கீகாரம் தான் இது அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பெறும் நவ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.